வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம பார்க்குறது லவ், ரொமான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண் அந்த காதல் மற்றும் அதோடைய வெளிப்படுத்துகிற விதம், அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அவங்க பார்ட்னர்கிட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க பார்ட்னர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மேஷம் ராசியில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண், நான் வந்து வெறும் ஆண் மட்டும் தான் சொல்கிறேன். ஒரு மேஷ ராசியில் ஒரு ஆணை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க, வாழ்க்கை துணையாக தேர்வு செய்கிறீங்க இல்லை விரும்புகிறீங்க. அவருடைய ரொமான்ஸ் எப்படி இருக்கும், அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கும், அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவர் உங்களை எப்படி பார்த்துப்பார், அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல மேஷம் அப்படின்னா அது செவ்வாய், ஆண் ராசி, நெருப்பு ராசி. பேசிக்காக ஒரு எனர்ஜியான ஒரு ஆள் தான். அதில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திரத்தில் கொஞ்சம் அப்படி வித்தியாசங்கள் இருக்கும், பட் பேசிக்காக ஒரு எனர்ஜியான ஒரு ஆள் தான். மேஷத்தை சேர்ந்த ஒரு ஆண் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மேலே ஒரு பொசசிவாக இருப்பாரான்னு கேட்டால் இருப்பார். அதுக்காக எந்த வகையில் அவரை தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணுவார், எப்படி வந்து அவர் வந்து அந்த பார்ட்னர் அப்ரோச் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வீர தீர செயல்கள் மூலிமா, நான் வந்து ஸ்ட்ராங்கான ஆள், வெல்த்தியான ஆள், நல்லா கமாண்டிங்காக இருப்பேன், நான் நல்லா நாலேஜான ஆள், நாலேஜாக இருக்காரோ இல்லையோ, ரொம்ப டேலண்ட்டாக இருக்காரோ இல்லையோ, பட் அப்படி இருக்கிற மாதிரி அவரை வந்து காமிக்க முயற்சி பண்ணுவார். ஏன்னா தன்னோட பார்ட்னருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு படி மேலே, நான் வந்து ஸ்ட்ராங்கான ஆள், நான் வந்து ஒரு சூப்பர் மேன், பெஸ்ட், நான் டாப் கிளாஸ் அப்படிங்கிறத தான் நிரூபிக்கிறதுக்கு எப்படியாவது, நான் சொல்கிறது இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ். ஓகே, அவர் எப்படி ரொமான்ஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணணுன்ற ஆசை, அந்த ஐடியாலாம் நிறைய இருக்கும், பட் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற தன்மை பார்த்திங்கன்னா கம்மி தான். அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை அவ்வளோ ரொமான்டிக்காக அதை வந்து வெளிப்படுத்த தெரியாது. மேபி அவங்க வந்து ஏதாவது ஒரு செயல்கள் மூலிமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சதை வாங்கி கொடுத்து அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்படி தான் வெளிப்படுத்துகிறாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து அந்த ரொமான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னாடி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் மேஷம், ஆண்களை பற்றி தான் சொல்கிறேன். சரி, இவங்க வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறாங்க, கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு அந்த உறவை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில், ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் அந்த விருப்பங்கள் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக நல்ல இன்ட்ரெஸ்ட் உடையவங்க தான், தே ஹவ் மோர் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் லைஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து அந்த பார்ட்னரை வந்து கல்யாணம் ஆன பிறகு அவங்க என்னென்னா, ரைட் ராயலாக நீ என்னோடய ஆள், நீ எனக்கு மட்டும்தான், நான் சொல்கிறத நீ கேட்டு நடக்கணும், நான் சொல்கிறதுனால நீ செய்யணும், என் விருப்பத்தை நீ நிறைவேற்றணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் உடையவங்க. ஏன்னா மேஷம் வந்து ஒரு மேல் டாமினேட்டிங் ராசி, ராசியிலேயே அதில் ஒரு ஆண் பிறக்கிறவங்க, அந்த ஆண் வந்து தன்னுடைய பார்ட்னர்கிட்ட வந்து அன்பு காட்டுறாங்க, அரவணைக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க, உறுதுணையாகவும் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க ஆசைகளெல்லாம் நிறைவேற்றிக்க அதிக முயற்சி எடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்ட்னர்ஸ்க்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குமா, பார்ட்னருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க என்ன எதுக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டால், இவங்களுக்கு இவங்களுடைய தாட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். என்னோட ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஒரு நோக்கம், அது நிறைவேறுதா, அப்போ நான் வந்து நல்லா பார்த்துக்குவேன், நான் தான் நல்லா பார்த்துக்கிறேனே, நான் தான் நல்லா கவனிக்கிறேனே, நான் நல்லா ரொமான்ஸ் பண்ணுறேனே, நான் தான் நல்லா ஹைட்டாக இருக்கனே, நல்லா பாடியாக இருக்கேனே, நான் நல்லா டேலண்ட்டாக இருக்கேனே, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கனே, நான் கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கனே, நான் சொசைட்டியில் நல்ல நேமோடு இருக்கனே, எனக்கு வெல்த் பேக்ரவுண்ட் இருக்கே, ஏதோ ஒரு வகையில் தனக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸை வந்து இன்னும் ப்ளஸ்ஸாக காமிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் தான் மேஷம். இதெல்லாம் மைனஸ்லாம் கிடையாது, பொதுவாகவே ஆண்களுக்கு கொஞ்சம் குணம் இருக்கும். பட் மேஷத்தை சேர்ந்தவங்களுக்கு தன்னை யாரும் தாழ்வாக நினச்சிடக்கூடாது தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி தாட். என்னை யாரும் தாழ்வாக நினைக்கக்கூடாது, நான் நிரூபிப்பேன், நான் காமிப்பேன் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முரட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்காங்க, சொன்னால் எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க, சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம், இல்லை எப்பயாவது சாஃப்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம், எப்பயாவது சாஃப்ட்டாக இருக்காங்க, எல்லா டைமும் சாஃப்ட்டாக இல்லை, எல்லா டைமும் ஒரு ரொமான்டிக்காக இல்லை, பொலைட்டாக இல்லை, ரொம்ப ஹம்பிளாக இல்லை, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு உறுதுணையாக இருக்கணுன்ற ஒரு எனர்ஜியோடு இருக்காங்கன்னு அர்த்தம் மேஷம். ஸோ மேஷம் ராசி ஆணை வந்து நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்கிறீங்கும் போது, அவங்க வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்காங்க, வேகமாக இருக்காங்க, அவங்க எதிர்பார்ப்புகளோடையே வராங்க. அதை நீங்கள் பூரணமாக வந்து சரண்டராகி அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு,
குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாரையும் நல்லா கவனிக்கணும், அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நல்லாவே எடுத்து பார்த்துக்குவாங்க, நல்லா கவனிப்பாங்க, மரியாதை மிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வீக்னஸ் என்னென்னா, அவங்களுடைய ஈகோவை போய் நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாது. அவங்களோட ஈகோ இல்லை அவங்கள குறை சொல்கிறது, அவங்கள வந்து தாழ்வாக நினச்சி நீங்கள் பேசிட்டாலோ இல்லை வந்து ரொம்ப கேவலமாக ஏதாவது நினச்சி சொன்னால் தாங்கிக்க மாட்டாங்க. அது மேஷம், பயங்கர ஈகோ. ரெண்டாவது, அந்த மேஷமுக்கு வந்து நீங்கள் பார்ட்னராக இருக்கிற ஒரு ஆண் வந்து மேஷமில் இருக்கார் அப்படின்னா, பார்ட்னர்ஸ் மேக்ஸிமம் அடங்கி போகிறாங்களோ இல்லையோ, அடங்கி போகிறவங்க நடித்தாவது அந்த லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த மேஷத்துடைய குணங்கள் அது வந்து தனக்கு உரியது அப்படின்னு நினைக்கக்கூடியது, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா, என்னோடய கட்டுப்பாட்டில் என் பார்ட்னர் இருக்காங்களா, அவங்க என்னோடய வாழ்க்கை துணை இருக்கா அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவங்க, இதுதான் மேஷம். இது மோசம் கிடையாது, இது வந்து ஒரு வகையில் பாசம்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்னொருத்தருடைய ஆழ் மனசை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த பொறுமை கிடையாது. அதை வந்து அவங்க என்ன பார்ட்னர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரொமான்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஒரு லைஃப் வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு கௌரவத்தை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கலாம், இவங்களுக்கு வந்து அவ்வளோ டீப்பாக அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. இவங்க வந்து பட் இவங்களாக ஒரு ஒரு கேல்குலேஷனை போட்டுட்டு நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் பெஸ்ட்டாக வச்சுக்கிறேன், நான் நல்லா கவனிக்கிறேன், நான் த டு த கோர் அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுறேன், நான் எல்லா கௌரவத்தையும் கொடுத்துருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணதே அது ஒரு பெருமை தானே அப்படிங்கிற எண்ண அதிர்வுகள் உண்டு. இதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டிக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மேஷமில் உள்ள ஆண் காதல் மற்றும் ரொமான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி தான். அதே நேரத்தில் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், வேறு ஏதாவது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஒரு தியேட்டர் போகிறீங்க, அந்த இடத்துலலாம் அவங்க வந்து தான் ஒரு ஆண் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும், அவங்களுடைய செயல்கள். ஸோ அவங்களுடைய அந்த கமாண்டிங் பவர்ஸு, அவங்களுடைய ரெஃபரன்ஸு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு, அந்த மாதிரியான சூழல்லாம் அவங்க யாருன்றத காமிப்பாங்க. ஒன்ஸ் ஈகோன்னு வந்தால் டக்குன்னு இறங்கவே மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு லவ் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக் அந்த மூடு வந்திருக்குன்னா கூட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க டக்குன்னு, ஒரு கெத்தாகவே இருக்கிறது நம்மலாம் அப்படி தான் அப்படின்னு. இதெல்லாம் அந்த மேஷமில் இருக்குது. மேஷ ராசி ஆண்கள் பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, பார்ட்னர் அட்ராக்ஷனில் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், எமோஷனல் அட்ராக்ஷன், நாலேஜ் அட்ராக்ஷன், ஸ்பெஷல் அட்ராக்ஷன், இல்லைனா லவ் அட்ராக்ஷன் அப்படின்னு அந்த அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. மேஷமுக்கு வந்து நல்ல இந்த ஃபிசிக் அட்ராக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல வாகாக இருக்கணும், அதே மாதிரி எமோஷ்னலாகவும் அந்த அட்ராக்ட் ஆகணும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறத விட இது ரெண்டும் ரொம்ப ஹைலைட் ஆகுது. அப்படிப்பட்ட டேஸ்ட் உடையவங்கிறது மேஷ ராசியில் பிறந்த ஆண்களின் விருப்பம். ஸோ இது வந்து ஆண்களை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் மேஷமுடைய பிறந்த பெண்களுக்கும் இதில் மோரலஸ் அந்த குணம் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அது தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ பெண்களுக்கெல்லாம் மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசி என்பது இப்போ மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்குது. அதில் ஆண் பெண்ணில் கொஞ்சம் வேரியாகும், வித்தியாசம் இருக்குது. ஆண்களுக்கு உண்டான இயற்கையான பலங்களோடு அந்த ராசி எப்படி பொருந்தும், பெண்களுக்கு உண்டான இயற்கை பலங்களோட அந்த அவங்களுடைய எமோஷன்ஸோடு எப்படி அந்த ராசி பொருந்தும் கொஞ்சம் லைட்டாக வேரியாகும். ஆனால் அந்த அந்த வித்தியாசங்களை நம்ம பெண்களுக்குடான வீட்டில் தனியாக பார்த்துருங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ராசியை பற்றி இவங்களுடைய லவ் ரொமான்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருப்பாங்கன்றது ஃபிக்ஸட் கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான கருத்து. ஒரு ரிசர்ச் பண்ணதில் இப்போ 100 ஹாரோஸ்கோப் எடுத்து அவங்க மேஷராசி ரிசர்ச் பண்ணுறோம், கடகராசி ரிசர்ச் பண்ணுறோம், மிதுனராசி ரிசர்ச் பண்ணுறோம், இல்லைனா சிம்மம் ரிசர்ச் பண்ணுறோன்னா அதில் 80% இதெல்லாம் பொருந்தி இருக்குது. இவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள், அதிர்வுகள், அவங்க குணங்கள் வெளிப்படுத்துகிற விதம், அதில் நட்சத்திரம் வித்தியாசம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய அப்ரோச் மாறலாம், ஸ்லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அவங்களுடைய வெளிப்படுத்துகிற விதம் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்னும் மாறலாம். கொஞ்சம் கேரக்டர் வைஸ் இன்னும் பொலைட்டாக யாராவது இருக்கலாம், கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக சில பேர் இருக்கலாம். அதெல்லாம் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து வித்தியாசம் இருக்குது, ப்ளஸ் அவங்களோட லக்னத்தை பொறுத்து வித்தியாசம் இருக்குது, பிளானட்டரி பொசிஷனை பொறுத்து வித்தியாசம் இருக்குது. அடிப்படையில் 3 சைன் எடுத்துக்கிறோம். 3 சைன்னால் சந்திரன் நிற்கக்கூடிய ராசியாக, அது வந்து ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக, சந்திரன் நிற்கக்கூடிய ராசியில் அவங்க மனோபாவம் இப்படி இருக்குது, அவங்க மனநிலை இப்படி இருக்குது, அவங்க மனசில் இப்படிலாம் ஒரு ஆசை இருக்குது, அவங்க மனசில் இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்குறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து ஒரு பொதுப்பெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஹாரோஸ்கோப் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை தொடர்ந்து நீங்கள் ஆதரித்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள்.
இன்னொன்று, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்ல ஏகப்பட்ட சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஹாரோஸ்கோப் சர்வீசஸ், லாங்குவேஜ், மல்டிபிள் லாங்குவேஜ், காம்போ சர்வீசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், உலகத்தில் எந்த நாடுகள் இருந்தாலும், வெறும் மெயில் மூலமா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் ரிசீவ் பண்ணி ஒரு பேசிக் ப்ரிடிக்ஷனையும் பார்க்கலாம், ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பையும் வச்சுக்கலாம். ஃபேமிலிக்காக உண்டான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் புக் பை புக்காக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு சின்ன பிடிஎஃபாக உங்கள் மொபைலில் மெயிலில் ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்படியே வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே போனாலும் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டக்குன்னு ஓப்பன் பண்ணி என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நம்ம சார்ட் படி இப்போ வந்து எப்படி ட்ரான்ஸிட் நடந்துட்டுருக்கு, லக்னம் என்ன, ராசியை ஒரு டீட்டெயில், ஒரு பக்கா டேட்டா. அது இல்லாமல் இந்த ட்ரான்ஸிட் ப்ரிடிக்ஷன்லாம் கூட ஒரு காம்போவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி லைஃப் ஹாரோஸ்கோப்பை பயன்படுத்தி நீங்கள் அதை அனுபவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.